ஹாய் வியூவர்ஸ், நல்ல படம் வந்தாலே அதில் குற்றம் குறைகள் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்ருப்பாரு. இப்படி திரைக்கு வர எல்லா படத்தையுமே ப்ளூ சட்டை மாறன் வச்சு தாழ்ச்சி தாழ்ச்சி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. போன வருடம் சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனப்போ தளபதி ஃபேன்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்புகளை சம்பாரிச்சிக்கிட்டாங்க. ப்ளூ சட்டை மாறனை அடிக்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணி பயங்கரமாக திட்டி விட்டுட்டாங்க. ஸோ இதை ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அட்லி இயக்கத்தில் விஜய், நயன்தாரா, யோகி பாபு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பட்டாளமே இணைஞ்சு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் பிகில். இந்த படத்தோட ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதை என்னுடைய கதை அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் பேசின சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பரபரப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் படங்கள் ரொம்பவே சர்ச்சைகளை சந்திச்சு வந்துருக்குனே சொல்லலாம். அதிகாலை காட்சி நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து ரொம்பவே கொந்தளிப்போடு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் ப்ளூ சட்டை மாறனை சந்திச்சு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. தளபதியோட படம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது, படம் மேலே நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளூ சட்டை மாறனுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ப்ளூ சட்டை மாறன் பார்த்திங்கன்னா எல்லா படத்தையும் பயங்கரமான குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பார். படத்தில் என்னதான் கதை நல்லா இருந்தாலும் அந்த விஷயம் சரியில்லை, இந்த விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய முறை பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறனுக்கு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு முறையும் இந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறனுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்றது தெரியல. மேலும் பிகில் படத்தில் பார்த்தீங்கன்னா பல சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போதும்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பிகில் படத்தை எடுத்திருக்காங்க. மேலும் பிகில் இந்தியாவில் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போது, அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிகில் படம் நாளைக்கு நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணிருந்தே சொல்லலாம். ஆல்ரெடி சிங்கப்பெண்ணே, வெறித்தனம் சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸுக்கு பிள்ளைங்கோ அப்படின்ற ஒரு டைலாக் வார்த்தை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவரைக்கும் எந்த படமும் பண்ணாத சாதனையை கண்டிப்பாக பிகில் படத்தை பண்ண வைப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லார் மத்தியிலும் நிலை வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்புகளை விஜய் ஃபேன்ஸ் நிறைவேற்றுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிகில் படத்துடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுக்கு பிகில் படம் எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க.